ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெரிண்டிஸ்க் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா? அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட்டு கனெக்ட் பண்ணி தான் செக் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு ஹெரிண்டிஸ்க் அப்படின்றத டைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தமாரி சைட்டு ஓப்பன் ஆகும். அந்த சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி டவுன்லோட் அப்படின்னு கேட்கல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்தமாரி இன்னொரு டேக் பண்ணுவோம், அதுலேயும் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த சாஃப்ட்வேர்ன்ற எதுக்காகனா, ரிமோட் லாக்கிங், இன்னொரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணணும். அது என்னன்றதை பாருங்கள். மினிமைஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ரிமோட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அலோ அப்படின்றது வந்து டிக்கு, இல்லைனா டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டு இதில் டோன்ட் அலோ அப்படின்றதுல வந்து கீழே அலோன்றத கொடுங்க. அலோ ரிமோட் கன்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஓகே கொடுத்துட்டு கீழே டிக் பாக்ஸில் டிக் இல்லைன்னா அதுலேயும் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க, ஓகேங்களா? இது மூணு இதுவும் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரன்னு கொடுங்க. ரன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும், இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட், இந்தமாரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கெட் ஸ்டார்ட்னு இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினேன், இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்தாண்ட டிஸ்க் அப்படி இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு சிஸ்டத்துக்கான எனி டிஸ்க் ஐடி, ஓகேங்களா? இந்தாண்ட வந்து அதர் சிஸ்டத்தோட எனி டிஸ்க் ஐடி. இப்போ நீங்கள் வேறு ஏதோ ஒரு சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரிமோட் டிஸ்கில் கிளிக் கொடுத்துட்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். நம்மளோட டிஸ்க்கு இல்லை வேறு யாருக்குன்னா தரணும் அப்படின்னா இந்த டிஸ்க்னுக்குல அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம மேலே அனுப்பணும். இது ஒர்க் ஆகுது இல்லையானு எப்படின்னு செக் பண்ணால் அந்த க்ரீன் கலர் லோகோ நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணனே அங்கே என்ன இதுன்னு வருதுன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்களாம். ஓப்பன் பண்ணனே மஞ்சள் கலரில் கட்டுங்களா, அப்படின்னா நெட்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் கனெக்டில் இல்லை. இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சிஸ்டத்தையும் இல்லை வேறு சிஸ்டத்தையுமே நீ உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. நெட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணவுடனே அந்த க்ரீன் கலர் போயிட்டு ஒரு எல்லோ கலர் போயிட்டு க்ரீன் கலர் வரணும், ஓகேங்களா? இந்தமாரி வந்தால் மட்டும்தான் 100% நம்ம ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.